தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இணைய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். ஸோ நிறைய மாணவர்கள் நம்மகிட்ட கேட்டிருந்தாங்க, ஃபீஸை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ அதற்காக மெயினாக வந்து ஃபீஸ் வந்து கவர்மெண்ட் ஃபீஸ் எவ்வளோ வருது, மேனேஜ்மெண்ட் ஃபீஸ் அப்படின்னு சொல்கிறது எவ்வளோ வாங்குகிறாங்க, வேறு என்னென்ன ஃபீஸ்லாம் அவங்க கலெக்ட் பண்ணுறாங்க அப்படின்ற விஷயங்களை நம்ம பார்க்கலாம். இது எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜஸ்க்கு. ஸோ ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஒரு 15 மெடிக்கல் காலேஜ் ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜஸ் இருக்குது. அது இல்லாமல் பொது மெடிக்கல் காலேஜ் ப்ரைவேட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 18 மெடிக்கல் காலேஜ் நமக்கு வந்திருக்கு. ஸோ புதுசாக வந்து 18 கிடையாது, 3 எக்ஸ்ட்ரா சேர்த்து டோட்டலாக வந்து 18 வந்திருக்கு. அந்த 3 மெடிக்கல் காலேஜ் அப்படின்னு சொல்கிறது லலிதாம்பிகை, அருணை, சுவாமி விவேகானந்தா. சுவாமி விவேகானந்தா திருச்செங்கோடு, அருணை வந்து பார்த்திங்கன்னா திருவண்ணாமலையில் இருக்கிறது, லலிதாம்பிகை சென்னை. ஸோ இது எல்லாமே ஒரு 3 மெடிக்கல் காலேஜ் புதுசாக ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜ் வந்திருக்கு. இதுக்கும் ஃபீஸ் எவ்வளோ வருது அப்படின்றத இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். சரி, அதுக்கு முன்னாடி ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜில் கவர்மெண்ட் சீட்டு 7.5 ரிசர்வேஷனுக்கு எவ்வளோ வந்து கட் ஆஃப் இருந்தால் எலிஜிபிள் அப்படின்னு நான் சொல்லி உங்களுக்கு நேற்று வந்து நான் வீடியோவாக கொடுத்துருந்தேன். பட் எல்லாருக்குமே அதுலேயும் சில பேர் கேள்வி கேட்டிருந்தீங்க, அதுக்குரிய ஒரு சில ஆன்சரை நான் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் இன்றைக்கான வீடியோவுக்குள்ளே போகலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 180-190 அந்த ரேஞ்சுக்கு நான் எடுத்திருக்கேன் சார். இதில் வந்து எனக்கு சீட்டு கிடைக்குமா, அதாவது 7.5 ரிசர்வேஷனில் ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜ் சீட்டு கிடைக்குமா அப்படின்னு சொல்லலாம் கேட்டாங்க. பட் நான் அன்றைக்கே உங்களுக்கு சொல்லியிருந்தேன் அந்த வீடியோவில், மேக்ஸிமம் சேஃபர் சைடு அப்படின்னு சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 210 ஆர் 220, அதிலிருந்து பார்த்திங்கன்னா ஒரு 300க்குள்ளே, அதிகபட்சம் 300 கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் நான் சொல்கிறேன். அதுக்குள்ளே இருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு இது வந்து சேஃபர் ஸ்கோராக இருக்கும் அப்படின்னு சொன்னேன். 200க்கு கீழே கம்மியாக இருக்கீங்கன்னா நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது வந்து அதுக்காக வெயிட் பண்ணுறீங்கன்னா அது தேவையில்லாத டைம் தான் வேஸ்ட் அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருந்தேன். ஸோ உண்மையும் அது தான். ஒரு 190-195 இருக்கீங்க, 180 இருக்கீங்க, எனக்கு ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜ் கிடைக்குமானா, இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 80% கிடையாதுங்க, 80% கிடைக்காது. மீதி ஒரு 20% மேபி சான்ஸ், அவ்வளோதான். பட் அந்த 20%க்காக நீங்கள் வெயிட் பண்ணுறதெல்லாம் அர்த்தம் இல்லாமல் போயிடும். அதுக்காக தான் நான் சொன்ன விஷயங்கள். சரி, அந்த ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜில் எவ்வளோ ஃபீஸ் கலெக்ட் பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் கோட்டா, ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜுக்கு கவர்மெண்ட் கோட்டா சீட் வரும். அந்த கவர்மெண்ட் கோட்டாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் ஃபிக்ஸ்டு ஃபீஸ் ஒன்று இருக்கும், டியூஷன் ஃபீஸ் அப்படின்னு சொல்கிறது. அது ஆவரேஜாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 லேக்ஸ் வந்து வரும். சில காலேஜில் 3.5 லேக்ஸ் இருக்கும், சில காலேஜில் 3.9 இருக்குது, 3.8 இருக்குது. ஸோ இது காலேஜ் வைஸ் என்னன்றதே நம்ம ஒரு தடவை ஒரு கிளான்ஸ் வந்து பார்த்துரும். அதே போல் மேனேஜ்மெண்ட் கோட்டான்னு சொல்லி பார்க்கும்போது எவ்வளோ கலெக்ட் பண்ணுறாங்கிறதை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்பர் 1 ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜ் அப்படின்னு எடுக்கும்போது எல்லாருக்கும் ஞாபகம் வர்றது பிஎஸ்ஜி, கோயம்புத்தூரில் இருக்கிற பிஎஸ்ஜி மெடிக்கல் காலேஜ் தான் நம்பர் 1 காலேஜ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதில் வந்து கவர்மெண்ட் ஃபிக்ஸ்டு ஃபீஸ் வந்து 4 லேக்ஸ் வந்து வாங்குகிறாங்க. இது இல்லாத எல்லா ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜுக்கும் கவர்மெண்ட்டுடைய டியூஷன் ஃபீஸ் ஃபிக்ஸ்டு ஃபீஸ் இல்லாத டெவலப்மெண்ட் ஃபீஸ் அப்படின்னு சொல்லி ஒரு 25,000 வாங்குவாங்க. இந்த 25,000 வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட்டே வாங்கிக்கலாம் சொல்லி ஆத்தரைஸ் கொடுத்தது தான். இது அவங்களா கலெக்ட் பண்ணுறதில்ல, கவர்மெண்ட் வந்து ஒரு டெவலப்மெண்ட் ஃபீஸ்னு சொல்லி எல்லா காலேஜுமே வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்கிறதுனா 25,000 ஸ்டாண்டர்டாக வாங்கிடுவாங்க. அப்போ 4 லேக்ஸ் இருக்கும், கூட ப்ளஸ் வந்து 25,000 வந்து இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து டியூஷன் ஃபீஸாக உங்களுக்கு வந்துடுது. மூகாம்பிகை அதில் வந்து பார்த்திங்கன்னா 3.9 லேக்ஸ் கிட்ட இருக்குது. அதே போல் வந்து கற்பக விநாயகா அதுவும் 3.9 லேக்ஸு, தனலட்சுமி சீனிவாசன் 4 லேக்ஸ், தாகூர் மெடிக்கல் காலேஜ் வந்து 3 லேக்ஸ், 3.8 லேக்ஸ், அண்டு வேலம்மாள் மெடிக்கல் காலேஜ் பார்த்திங்கன்னா 3.8 லேக்ஸ், அன்னபூர்ணா சேலம் இதில் வந்து இப்போ 3.8 லேக்ஸ் இருக்குது. அதே போல் திருச்சி எஸ்ஆர்எம்மில் வந்து 3.9 லேக்ஸ், முத்துக்குமரன் இதில் வந்து 3.8 லேக்ஸ், கற்பகம் மெடிக்கல் காலேஜ் இதில் வந்து பார்த்திங்கன்னா 3.8 லேக்ஸ் இருக்குது. கேஎம்சிஹெச்ஏ 3.8 லேக்ஸ், மேல்மருத்தூர் 4 லேக்ஸ், பனிமலர் மெடிக்கல் காலேஜ் 4 லேக்ஸ், மாதா மெடிக்கல் காலேஜ் 4 லேக்ஸ், அண்ட் இந்திரா மெடிக்கல் காலேஜ் 3.9 லேக்ஸ். இப்போ நான் சொன்ன அந்த 15 மெடிக்கல் காலேஜுமே வந்து பார்த்திங்கன்னா குறைந்தபட்சம் 3.8 அதிகபட்சம் 4 லேக்ஸும் இருக்குது. ஸோ அப்போ வந்து நீங்கள் ஒரு ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜ்னால் 4 லேக்ஸ் அப்படின்னு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் டியூஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும். ப்ளஸ் அடிஷ்னலாக வந்து 25,000 வந்து டெவலப்மெண்ட் ஃபீஸு. சரி, இது மட்டும்தானா அப்படின்னா நிச்சயமாக இது மட்டும் கிடையாது. சரி, வேறு மற்றது என்ன இருக்குன்றத நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி புதுசாக வந்த மெடிக்கல் காலேஜில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜில் லலிதாம்பிகை இது வந்து 3.8 லேக்ஸும், அருணை மெடிக்கல் காலேஜில் ஒரு 4 லேக்ஸ், அண்ட் சுவாமி விவேகானந்தாலி வந்து 4 லேக்ஸ் அந்த லெவலுக்கு வந்து வாங்கிட்டு இருப்பாங்க. பட் புது மெடிக்கல் காலேஜை பொறுத்தவரைக்கும் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் ஒரு பக்கம் நடந்துகிட்ருக்கு, பேரலாக வந்து அட்மிஷன் ப்ராசஸும் இந்த வருஷம் நமக்கு கொடுக்க போகிறாங்க. சரி,
இப்போ கவர்மெண்ட் கோட் ஆஃப் ஃபீஸ் அப்படின்னு சொல்கிறது தான் 4 lakhs ப்ளஸ் 25,000 நான் சொன்னேன். இதுவே மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் நீங்கள் உள்ளே வரீங்கன்னா 12.5 lakhs வருது, அதாவது அரவுண்டு வந்து 15 lakhs கணக்கு எனக்கு தெரிஞ்சு வந்துடும். 12.5 to 15 lakhs வரைக்குமே நமக்கு மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் அந்த ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜுக்கு கலெக்ட் பண்ணுவாங்க, ரைட்டுங்களா? ஸோ இப்போ நீங்கள் கவர்மெண்ட் கோட்டாவில் உள்ளே போகிறீங்க, அப்போ ஃபீஸ் எனக்கு கம்மினா கம்மி தான், நீங்கள் வந்து 12.5 எங்கே இருக்குது, 4 lakhs எங்கே இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க, அப்போ குறைவாக இருக்கும். ஆனால் 4 lakhs ப்ளஸ் 25,000 டெவலப்மெண்ட் ஃபீஸ், அதுக்கப்புறம் நீங்கள் ஹாஸ்டலில் ஸ்டே பண்ணி படிக்கிறீங்க அப்படின்னா ஹாஸ்டல் ஃபீஸ் அது தனியாக வரும், மெஸ்ஸு இருக்கீங்கன்னா மெஸ்ஸு யூஸ் பண்ணுறீங்கன்னா மெஸ்ஸோட ஃபீஸ் அது தனியாக வரும். அப்போ அரௌண்ட் எனக்கு தெரிஞ்சு ஓவராலாக கனெக்ட் பண்ணிங்கன்னா இது ஒரு 8 lakhs வரைக்குமே வர ஆனம் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. 4 lakhsலேருந்து அரௌண்டு 6 to 8 lakhs வந்து நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம் பர் இயர், அதாவது ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜில் நீங்கள் படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா. சார் அப்போ குறைவான மெடிக்கல் காலேஜ் எதுவுமே இல்லையானா, குறைவான மெடிக்கல் காலேஜ் குறைவான சீட்டுன்றது 3.8 lakhs தான் குறைவு, அதுக்கு குறைவாக வந்து ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜில் எதுவுமே கிடையாது. ஸோ அப்போ ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜில் தான் படிக்கணும் மதிப்பை நமக்கு கட் ஆஃப் வந்து குறைவாக இருக்குது, நான் ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜில் படிக்கணும்னு நினைக்கிறேன்னா நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க, ஒரு அரௌண்டு பரானம் வந்து 6 to 8 lakhs இல்லாமல் நீங்கள் ஒரு ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜுக்கு போக முடியாது. ஸோ இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி போகணும். நீங்கள் ஹாஸ்டல் ஃபீஸை தனியாக பே பண்ண போகிறீங்க, மெஸ் ஃபீஸை தனியாக போகிறீங்க, அது தனி, ரைட்டுங்களா? அது இல்லாமல் டியூஷன் ஃபீஸ் மட்டும் கிட்டத்தட்ட இவ்வளோ இந்த அளவுக்கு நீங்கள் வருது. ஸோ அதை பார்த்துக்குங்க, ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜில் படிக்கணும் அப்படின்னு நினைக்கிற மாணவர்கள். ஸோ இப்போ வந்து 18 காலேஜஸ் இருக்குது டோட்டலாக நமக்கு, இந்த 18 மெடிக்கல் காலேஜுக்கும் கவர்மெண்ட் ஃபிக்ஸ்டு ஃபீஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது, கூட டெவலப்மெண்ட் ப்ளஸ் ஹாஸ்டல் அண்ட் மெஸ் எல்லாமே சேர்த்து தான் வரும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க, நம்ம சேனலுக்கு லைக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.